தேங்க்யூ தேவரண்ணா. ஓகே சொல்லுங்கள், கிளாசிக்கல் ரவுண்டில் நம்ம இருக்கோம். குழந்தைங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? சூப்பராக பண்ணுறாங்க அவங்க. நாங்கள் நினைக்கிறத விட நல்லா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எந்த டீமில் இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க உங்களோட டீம்னு? உங்களோட டீமை தவிர நெக்ஸ்ட் போன வாட்டி கோபிகாவுடைய பாடல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களோட பாடல் ரொம்ப நன்றி. தேவரண்ணா நீங்கள் வந்து உங்களோட சீட்டுக்கு போகலாம். ஓகே ஓகே, ஆரம்பிக்கும் போதே தயாபரன் அண்ணாவோட அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் எல்லா குழந்தைங்களும் வந்து தங்களோட அந்த கிளாசிக்கல் திறமைகளை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டில் 20 போட்டியாளர்கள் இருக்காங்க. போன வாரம் நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, 5 போட்டியாளர்கள் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் வந்து முழுசாக முடிக்கலை. என்ன அப்படின்னா வந்து நம்ம பரத்வாஜ் சார் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, குழந்தைங்கள்லாம் என்ன மொத்த புள்ளி பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஓகே, இந்த எபிசோடில் 5 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா பரத்வாஜ் சார் இந்த போன எபிசோடோடையும் இந்த எபிசோடோடதையும் வந்து எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து இந்த 10 பேருக்கும் அவருடைய புள்ளிகளை கொடுத்து இந்த 10 பேர்லேருந்து 2 பேரை எலிமினேட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த 2 பேர் யார் அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் மட்டும்தான் அவளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லோரும் வந்து பெர்ஃபார்மன்ஸில் தான் குறியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நான் எலிமினேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் எது? பரத்வாஜ் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். வார வாரம் உங்களுடைய தோற்றம் வந்து இளமையாகி கொண்டே போகிறது, அதுக்கான காரணம் என்ன? எல்லாம் ஒரு போட்டி தான். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் விஷயத்துல. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடுறாங்க. இப்ப இதுல இருந்து யாரை வந்து வெளியே பண்றோங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு போட்டின்னு வந்தா வெளியே வேணும். அந்த ஒரு கஷ்டம் தான் இருக்கிறத தவிர மற்றபடி ஐ எம் என்ஜாயிங் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ப்ரோக்ராம். அதுவும் இந்த கிளாசிக்கல் ரவுண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆர்கெஸ்ட்ரா நல்ல ஆர்கெஸ்ட்ரா, நமக்கு பிடித்த பாடல்கள். பொதுவாக எல்லாமே எல்லாருக்குமே வந்து கிளாசிக்கல் மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிளாசிக்கல் பாட்டில் கொஞ்சம் பிடிக்கும். அப்படி பார்க்குறம்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எல்லா குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஐ எம் ட்ரூலி என்ஜாயிங் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. ஓகே தேங்க்யூ சார். வணக்கம் அம்சத்துணி அக்கா. வணக்கம். வார வாரம் பரத்வாஜ் சார் வந்து எப்படி யங் ஆகிட்டே போறாரோ அது மாதிரி நீங்களும் வந்து மங்களகரமா மாறிட்டே போறீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா அப்படி மங்களகரத்தை ஏத்திக்கிட்டே போறீங்க. என்ன பண்றீங்க? அது ஏதோ தானா அமைது, அப்படி தானா அமைகிறது. சரி ஓகே, அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்ஷன். ஓகே, இப்ப நாங்க அடுத்த முக்கியமானவங்களை பத்தி பேசலாம். டீம் லீடர்ஸ், டீம் லீடர்ஸுக்கு வணக்கம் தெரிவிக்கலாம். வணக்கம் தயாபரன் அண்ணா. வணக்கம். பச்சப்பசேல் உட்கார்ந்து இருக்காரு நம்ம ராய் ஜாக்சன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
ஓகே, இப்ப நம்மளுடைய அடுத்த லீடரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மனோஜ் அண்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷம். இப்ப நாங்க அடுத்த லீடரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வஃபா அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கிறேன் தர்ஷன். ஓகே, இப்ப நாங்க வந்து எங்களுடைய டீம் லீடர்ஸ் வந்து வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்ததா எங்களுடைய இந்த மேடைய எப்பவுமே வந்து அவங்களுடைய இசை மூலமா அதிர வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மேடைக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பை கூட்டி கொடுக்கறதும் வந்து நம்மளோட மியூசிக் குரூப். ஏன்னா வந்து நம்மளுடைய இந்த இசைக்குழு வந்து சக்திக்கே இருக்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, நான் போன எபிசோட்ல அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தை கர்வம் அப்படின்ற வார்த்தையை கூட நாம யூஸ் பண்ணலாம். விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசைக்குழுவினர். எனர்ஜி ஏற்றியாச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த ரவுண்டோட முதலாவது பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த எபிசோட்ல முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு ஆதிஷ். இந்த கிளாசிக்கல் ரவுண்டுக்கு நான் டாக்டர் மாலமுள்ளி கிருஷ்ணா பாடின ஒரு நாள் போதுமா திருவிளையாடல் படத்துல இருந்து அந்த பாட்டை சூஸ் பண்ணி நான் பாட போறேன். ஒரு நாள் போதுமா செமி கிளாசிக்கல் ரவுண்ட் ஆதிஷ் இந்த முறை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு ஸ்ட்ராங்கான ஜோனர் என்னென்னா வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் கலந்த கிளாசிக்கல் சாங் அவர் பாடியிருக்கிறாரு. ஸோ இந்த பாட்டு ரொம்ப டஃப்பான சாங். இதோட அசைவுகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதோட சரணத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை பாடமாக்குறதுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த சாங்கை. என்னால் முடிஞ்சது நம்மளோட ஆர்டிஸ்ட்க்கு நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொஞ்சம் பிச்சிங் மட்டும் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து நம்ம எல்லோரும் டீம் லீடர்ஸ் எல்லாரும் நாலு பேரும் சேர்ந்து இவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் இல்லை ஓவராகவே டஃப்பான சாங். நான் நம்புகிறேன் ஆதிஷ் இந்த முறை சாங் சூப்பராக செய்வார்னு.
சத்யாக்கா என்ன கமெண்ட்ஸ்? முதல் பாராட்டுக்கள் ஆதீஷ், இப்படி ஒரு டஃப்பான ஒரு ராக மாளிகையான ஒரு பாட்டு எடுத்ததுக்கு. தனியே ஒரு ராகத்தில் இல்லை இந்த பாட்டு. கல்யாணியில் ஆரம்பித்து தோடிக்கு போய் அங்கே நிறைய ராகங்கள் அப்படியே வரிசையாக அடுக்கடிக்கடிக்கடி தர்பார் வருது, மோகனம் வருது, கடைசியாக கனடாவில் வந்து முடியுது. சரி, இந்த தோடி வரைக்கும் ஃபுல்லாக கல்யாணியில் பாடுறது மட்டும் பார்த்தா சூப்பர் பாட்டு. கொஞ்சம் ஓகே. அம்சதன்யாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 6. ஸ்டான்லி அண்ணா உங்களோட பாயிண்ட்ஸ் 6. ஓகே, 12 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்ம வந்து பரதவத் சாரோட கமெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த எபிசோட எண்டில் தான் தெரியும். யார் வந்து டீம் லீடர்? இன்னும் பாடலாம் ஆதிஷ்க்கு, பட் இன்னைக்கு ஓகே ஆதிஷ். ஆனால் எனக்கு சரி, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸுக்கு போக போகிறோம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க வக்ஷயா காயத்ரி. வக்ஷயா காயத்ரி பற்றி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். என்ன பாட்டை கொடுத்தாலும் டக்குன்னு பாடிடுவேன். எனக்கு எந்த அம்மா அப்பா டீம் லீடர்ஸ் எல்லாரும் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நம்புறேன். தக்க தக்க வேணா ஆடவா, அது ரொம்ப வித்தியாசமான சாங். அவங்களோட குரலுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சாங். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பந்துக்கும் வேறு வேறு டான்ஸ் இருந்துச்சு. காலக்கட்டுக்கு சரியாக பாடிட்டாலும்னு சொன்னால் சக்ஸஸாக இருக்கும். நான் பெஸ்ட் சிங்கர் எடுப்பான்னு நான் நினைக்கிறேன். I got it.
சேகாத்ரி, என்ன பைக்குள்ள தாங்க? அவ என்னமோ தேடிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஆனால் ஸ்கோர் பண்ணிட்டீங்க எப்படின்னு சொன்னால், உங்களுடைய அந்த த்ரோ வாய்ஸ் அந்த பாட்டுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்து கிளியரான உச்சரிப்பு, நல்ல உச்சரிப்பு கிளியராக கேட்டுச்சு எல்லாருக்கும். இப்போ அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா நல்ல சப்போர்ட் கிடைச்சது, அது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அம்சதனே அக்கா சொல்லுங்க, எப்படி பாடினாங்க? ஆல் த பீட்ஸ், திஸ்ரம் சதுஷ்டம் கண்டம் மிஸ்ரம், இவ்வளோ சங்க ஒன்பதை விட்டுருங்க, சங்கீதத்தை தவிர மிச்சன் அவ்வளோ நாலு பீட்ஸ்லையும் நீங்கள் பாடியிருக்கீங்க. இந்த பாட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு கம்போசிஷனாக அமைஞ்சிருக்குது. அந்த பாட்டை நீங்கள் அவ்வளோ சூப்பராக ரித்மிக் கண்ட்ரோலோடு பாடினீங்க. அதுக்கு உங்களுக்கு லீட் எது தெரியுமா? அண்ணா சொன்ன மாதிரி ஆர்கெஸ்ட்ரா எடுத்து கொடுத்ததுனால தான் உங்களால் பாட முடிஞ்சுது. உண்மையில் அந்த ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ராகம் சேஞ்ச் பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த கீபோர்ட் லீட் ஹெல்ப் பண்ணிச்சுது. ஸோ நல்ல ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ், நல்ல செலெக்ஷன், சூப்பராக பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். வரதோ சார் சொல்லுங்கள். பக்ஷய காயத்ரி ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். ஒரு என்ன சொல்லுவாங்க, முதல் பாட்டில் ஒரு ராக மாளிகை பண்ணாங்க, ஒரு தாள மாளிகை பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே ஸ்டாலியன், என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 7. தேங்க்யூ சார். ஓகே அம்சதனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 8. Thank you, ma'am. ஸோ மொத்தமாக வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க இப்போதைக்கு. பரத்வாஜ் சார் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் தரல, எபிசோடோட எண்டில் தான் தெரியும். எங்கள் டீம் லீடர் அவள்கிட்ட இருக்கு, அப்படியே ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. என்னுடைய டீமில் இருக்கிறேன்னு எனக்கு பெருமையாக இருக்கு. இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு தினோஷன். இந்த செமி கிளாசிக்கல் ரவுண்டில் அம்மா என்று லைக்காத என்ற பாட்டு படிக்கிறேன். அது ஜேஸ்டார் என்றவரால் பாடப்பட்டிருக்கு. டினோஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவர் வாய்ஸில் சாஃப்டாகவே மென்மையாக தான் அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நான் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். டினோஷ் பாய மட்டும் ஓப்பன் பண்ணி பாடுங்க. எங்கள் மியூசிக் டீச்சர் வந்து எனக்கு அந்த அசைவுகள்லாம் கொஞ்சம் டக்குனு பிடிப்படாதனால டீச்சருக்கு அழகாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு இப்போ அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் நான் நம்புறேன். அந்த பாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் டெப்த் அண்ட் ஃபீலிங். அந்த விஷயங்களை கரெக்டாக பாருங்கள். டினோஷன் சொல்லி சில விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் தாயின்றி வேறொன்று ஏது, அம்மா வென்றழைக்கார் உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
ஸ்டான்லி என்ன சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்? தொடர்ந்து சொல்லிட்டே வரோம், நீங்கள் வாயை திறந்து பாருங்க. ஒன்று மற்றது உச்சரிப்பு, உங்களோட வார்த்தைகள் கிளியர் இல்லை, அது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். மற்றது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள், நிறைய இடங்கள் பாடப்படலை. உச்சரிப்பு கவனிங்க தம்பி. மற்றது பிரீதிங் கண்ட்ரோல் இன்றைக்கு கொஞ்சம் இல்லாமல் போச்சுது. நல்லா உங்களால் ஏலும் ப்ராக்டிஸ் பண்ணி முன்னுக்கு வாங்க. வாழ்த்துக்கள் தினோஷன். இந்த பாட்டு வந்து வெறும் ஸ்ருதி தாளம் மாத்திரம் இல்லை, இதில் இதில் வந்து அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதாவது அம்மா பற்றி பாடுறாங்கல்ல, அந்த ஏசுதாஸ் குரலில் கேட்டு அந்த அம்மா மேலே உள்ள பாசத்தை அதை அந்த சீனில் பார்க்குறம்போது, இந்த பாட்டை கேட்டாலே நமக்கு வந்து அந்த பாட்டுடைய கருத்து தான் முதல்ல வெளியே வரும். எனக்கு அது வந்து நீங்கள் பாடுறம்போது அவ்வளவு குறைவாக இருந்தது. ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது, சரணத்தில் எஸ்பெஷலி ஒன் ஆர் டூ பிளேசஸ் ஒண்டர்ஃபுல். பட் ஓவராலாக இட் இஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம், மற்றபடி நல்ல ஒரு முயற்சியை விட்டுச்சேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஸ்டேலனா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? ஃபைவ். அம்சதனியாக்கா பாயிண்ட்ஸ் சிக்ஸ். ஓகே, 11 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பரத்வாஜ் சார் வந்து இப்போதைக்கு புள்ளி கொடுக்கல, அவர் வந்து எபிசோடோட எண்டில் தான் தருவார். இப்போ நாங்கள் வந்து டீம் லீடர் கிட்ட பேசுவோம். ஸ்டார்டிங் வந்து அம்மா என்றழைக்காது என்று லோ பிச்சில் தான் வர்ற வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சிருந்தார். அங்கால சரணத்தில் வர்ற ஹை நார்மலாக பாடுற அந்த பிச்சில் பாடினா ஹை ஹை பிச் போகிறவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அவரோட பிச்சை வந்து லோ பண்ணி தான் அவர் பாட வச்சது. ஆனால் ஒரிஜினல் பிச்சில் பாடிருந்தால் நல்லா பாடிருப்பேன்றது என்னோட எஃபர்ட். இப்போ இந்த எபிசோடோட 4வது பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போகிறோம். அதை கொடுக்குறதுக்காக வராங்க ஏஞ்சலா, விஷாலி, மரியானா. நான் ஏஞ்சலா. இன்றைக்கி நான் கிளாசிக்கல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி பாட போகிற பாட்டு வந்து ஆடாத மனமும் உண்டோ, அது லீலாமா பாடியிருக்காங்க. ஏஞ்சலாவும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாட்டை நல்லா கேட்டுருக்கேன். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவருக்கு இந்த பாட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் இதை உங்களோட பிள்ளையில கேட்டு நீங்களே தெரிஞ்சு பாடுங்க. நான் அவள் ரிஹர்சல் டைம் நான் கேட்ட அளவுக்கு வந்து அவள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுங்கிற விஷயங்கள் அவவாகவே புரிஞ்சுக்கிட்டு அவவாகவே அந்த இடத்துல ப்ராக்டிஸில் பாடினான். Yeah.
வரக்கூடிய சங்கதி அது முதல் சரியா வரையில, ஆனா ரெண்டாம் தரம் பாடும்போது கரெக்டா எடுத்துட்டீங்க. Really amazing, superb. Ide spirit oda, ide energy oda, keep going ahead. Good Thank luck. You, man. Stanley anna, inda medaiyum kalagittinga. Romba nalla irundhathu, romba inmai. Duet eduthu neenga mudhalla paadnadhukku ungalukku paaraattukal. Appuram tempo kuda oru 4 points jaasi irukum nenaikira, nalla faster irundhathu. Nalla paadninga, managed well except for that oru edathila andha aadada manamum undu andha sangathi mathram ungalukku moosa varala. But paravaala, matha edangala romba alaga irundhathu. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். அம்சதனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 8. தேங்க் யூ. ஸ்டான்லியானா 8. ஓகே, 16 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து டீம் லீடர். நல்லா பாடிருந்தீங்க. பட் சார் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் தான், அந்த ஸ்பீடான சங்கதி விளையல, சில சில சங்கதிகள் கிளாரிட்டி இல்லை, அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் அடுத்த ஸ்டேஜில் இன்னும் இதை விட பெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, டீம் லீடரும் வந்து பேசிட்டாரு. ஆனால் வந்து பரத்வாஜ் சார் ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் சொல்லுங்கள் சார். இந்த பாட்டு வந்து ஒரு டுயட் சாங் தான், ஆனால் இவங்க வந்து அதை எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய அந்த வாய்ஸ் வந்து சூட் ஆச்சு. பாருங்க, அந்த ஒரிஜினல் ஆல்மோஸ்ட் இட் வாஸ் லைக் ஒரிஜினல். ஓகே ஆஞ்சலா, ஒரிஜினல் சாங் மாதிரியே பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி நடந்திருக்கு இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த எபிசோடோட இறுதி பெர்ஃபார்மன்ஸ், ஓகே, அந்த இறுதி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராரு கிருபாகரன். ஹாய், நான் உங்க கிருபாகரன். நான் இன்னைக்கு செமி கிளாசிக்கல் ரவுண்டில் டிஎம்எஸ் சார் படித்த பாட்டும் நானே பாவம் நானே சாங் படிக்க போகிறேன். பாட்டும் நானே பாவம் நானே அந்த சாங் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, சுற்றியான டஃப்பான சாங். இந்த பாட்டிலே ரொம்ப கஷ்டமானதுன்னா அந்த ஸ்வரங்கள் தான். நான் ரொம்ப பாடமாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி இருந்தாலும் நான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி என்னோடய பெஸ்ட்டாக கொடுப்பேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி அவங்க மைண்டு கெடுத்து அதை அவங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சரி நம்ம
கிருபாரன் ஒரு டஃபஸ்ட் சாங் எடுத்து உங்களால் ஏழுமான அளவு பாடியிருக்கிறீங்க. முன்னுக்கு ஃபுல்லாக பாட்டு போர்ஷன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பாடி கொண்டு வந்ததில் நிறைய ஸ்ருதி மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஐயோ என்னாச்சு பிள்ளை கஷ்டப்படுறானான்னு நாங்கள் ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்வர போர்ஷனில் அப்படியே விட்ட மிஸ்டேக் அவ்வளோதையும் தூக்கி சாப்பிட்றீங்க. உண்மையிலேயே சொல்ல வேண்டியது என்னங்கன்னா, கஷ்டமான பாட்டு தான் சொன்னது தான் சொல்ல வேண்டியிருக்கு. கஷ்டமான பாடல் நீங்கள் தெளிவு செஞ்சுருக்கிறீங்க. சொன்ன அளவுலேயே முதல் பாதி கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் பிடிச்சிங்க. பரதா சார் சொல்லுங்கள், உங்களுடைய தைரியத்துக்கு மூல ஒரு பாராட்டுகள். தேங்க்யூ. இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்வரங்கள் பாடுற இடத்துல சொன்ன மாதிரி அந்த ஸ்வரங்கள்லாம் அந்த நோட்டில் சேரலை. எனிவே நல்ல அட்டெம்ப்ட், உங்களுக்கு தைரியம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே அம்சத்துனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? தேங்க் யூ. 7 ஸ்டான்லி அண்ணா, என்ன பாயிண்ட்ஸ்? 7. தேங்க் யூ. ஓகே 14 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. பரதவத் சார் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் வந்து எபிசோட் எண்ட்ல தருவார். ஓகே லீடர், நீங்க பிராக்டீஸ் பண்றீங்க, பிராக்டீஸ் பண்ற டைம்ல நல்ல பிராக்டீஸ் பண்றார். இங்க வந்த விளையாட்டுத்தனம் பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வீக்கில் யார்? அதை வந்து பரத்வாஜ் சார் சொல்லுவார். வணக்கம் சார், சொல்லுங்க. சந்தோஷமாக சொல்லலாம், அதாவது எலிமினேஷனை விட சந்தோஷமான விஷயம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இஸ் ஆஞ்சலா. ஆஞ்சலா, ஆஞ்சலா வாங்க ஸ்டேஜுக்கு. எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? நான் நினைக்கல கிளாசிக்கல் ரவுண்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைக்கும்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, அம்மாட்ட மைக்கை கொடுங்க. மம்மி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி எங்களோட பிள்ளையோட திறமைகள் இவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. இந்த திறமையை வெளிப்படுத்தின சக்தி தேவிக்கு நன்றி தெரிவித்து ஜட்ஜஸ்க்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆஞ்சலா, யார் வந்து சாங் சூஸ் பண்ணது? அம்மா. அடாடா. ஸோ அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே வந்து குழந்தைக்கு தப்பாகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு. அம்மா நீங்கள் பாடுவீங்களா? ஆ அப்பா இல்லையா? அப்பா வந்துடல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து நீங்கள் அடிக்கடி விரும்பி கேட்குற பாடல் ஒன்று ஆஞ்சலாவை இப்போ பாட சொல்லுங்க, ஒரு ரெண்டு வரி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல, இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத. ஓகே ஆஞ்சலா, மறுபடியும் நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்துறோம். இன்னைக்கு எபிசோடோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யார் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? நான் அப்போவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேரை இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு போக போகிற ரெண்டு பேர் யார் அப்படின்ற விஷயத்தை பரத்வாஜ் சார் ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ இது எலிமினேஷனுக்கான நேரம். இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் இன்னைக்கு எபிசோடோட போக போகிற அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்ற விஷயம் இந்த ஆன்வலப்பில் எப்பவும் போல் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றத பார்க்கலாம். தர்ஷினி, தினோஷன், உமாயாளினி, ஆதேஷ் எங்களோட ஷோவோட கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி
குறைந்த புள்ளி எடுத்திருக்கவங்க ரெண்டு பேர் வெளியே போக போகிறாங்க. ஓகே, அந்த சீட்டில் போய் உட்கார போகிறவங்க யார் அப்படின்றத பார்க்கலாமா, இல்லைன்னா வெளியே போகிறவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். உட்காரவங்க யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஆதேஷ், நீங்கள் சாரி அங்கே போகலாம். உமாயாலினி, நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சியை விட்டு இன்னைக்கு எலிமினேட் ஆகுறீங்க. பரதோத் சார், உமாயாலினியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். இவங்களோட திறமைக்கு ஒரு குறைச்சல் இல்லை, நல்ல டேலண்டட் கேர்ள். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சரியாக செய்யறதுனால கொஞ்சம் குறைந்த குறைவு மார்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே உமாயாலினி, நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட், யாரு இந்த ரெண்டு பேர்ல இருந்து வெளியே போக போறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். தினோஷன், தர்ஷினி, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு இந்த கிளாசிக்கல் சுற்றுல இருந்து வெளியேற போறது தினோஷன். தினோஷன், இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில இருந்து நீங்க வெளியேறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவரைக்கும் வந்ததே நான் ஒரு பெருமை இருந்துச்சு. இதுவரைக்கும் வந்ததே நான் ஒரு பெருமை இருந்துச்சு. ஓகே, வரதோ சார் சொல்லுங்க தினோஷனை பத்தி. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இவர் வந்து பாடின அம்மா என்று அழைக்க அந்த படத்தை பாடினார். இதில் ஒரு சின்ன ஒரு பிழைனால இன்றைக்கி அவருக்கு இறங்க போச்சு. ஆக்சுவலி எப்படின்னா, அவருடைய அந்த அந்த பாடுற ஸ்ருதி இருக்குல்ல, ஸ்ருதி அதாவது அந்த ஸ்கேல், இன்றைக்கி அவர் வந்து கொஞ்சம் லோ எடுத்துட்டார். அவர் வந்து அவர் அந்த அவரோட டீம் லீடர் கூட சொன்னார், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஒரு ஸ்கேல் ஒரு செமினோட ஜாஸ்தி இருந்திருந்தால் அவருடைய ஃபுல் டேலண்ட் வெளியில் வந்திருக்கும். It's a very talented boy. வாழ்த்துக்கள். ஓகே தினோஷன், ஆல் தி பெஸ்ட். இந்த களத்தை அமைச்சு கொடுத்த சக்தி டிவிக்கு எங்களோட முதல் நன்றி. அது என்ன, இந்த சக்தி வழி நடத்தின சக்தி குடும்பத்தாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பெருமைப்படுறேன். பரத்ராசியார் முன்னாடி இவ்வளோ பாட்டு படித்தார், இன்னைக்கு ஏதோ பை மிஸ்டேக் அதை வந்து பெருசாக எடுத்துக்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வைல்ட் கார் என்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் என்னுடைய ஒரு ஆசை. அதை வந்து நிச்சயமாக இவளுக்கு வந்து நீங்கள் திரும்பி இவளை வந்து இந்த போட்டிக்குள்ளே வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக சார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீங்கள் சொன்னால் நடந்து தான் ஆகணும். யூ ஆர் த லீடர். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும், மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. உமாயாலினி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாய்ப்பு அடங்கி உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் தினேஷன். ஸோ அடுத்த வாரம் உங்களை வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்